ஆசாதி அம்ருத் மகத்சவ் திட்டத்தின் கீழ் ஒருநாள் பயிற்சி முகாம் கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி பயிலரங்கத்தை தொடங்கி வைத்து பேசினார். பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் 500 பேர் வசிக்கும் கிராமங்களுக்கு சாலை வசதிகள் ஏற்படுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். கிராமப்புற மருத்துவமனைகள் பள்ளிகளை இணைக்கும் வகையில் சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்று பரவல் குறைந்துள்ளதை அடுத்து உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களில் பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் 9 முதல் 12 வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. பீகார் மாநிலத்தில் 1 முதல் 8 வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. 50% மாணவர்களுடன் சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்தப்படும் என்று அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் விஜயகுமார் சௌத்ரி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் மழை வெள்ளம் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பாட்னா, கத்திஹா உட்பட 26 மாவட்டங்களில் சுமார் 40 லட்சம் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கங்கை, கோசி உள்ளிட்ட பல நதிகளில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி ஓடுகிறது. பாகல்பூர் மாவட்டத்தில் 2வது நாளாக ரயில் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் பாதித்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் நிதிஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். நாட்டின் 75வது சுதந்திர தினம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பிஜப்பூர் மாவட்டத்தில் தொலைதூர பகுதிகளில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று சுதந்திர தின கொண்டாட்டத்திற்காக பள்ளிகள் திறக்கப்பட்டது. 14 பள்ளிகளில் நடைபெற்ற கொண்டாட்டங்களில் சிறுவர்கள் கையில் தேசிய கொடிகளை பிடித்துக் கொண்டு உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதால் கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்தனா்.